செயல்பாடுகள் சாருக்கு எப்படி சார் தெரியுது? அசியே ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்து விவசாயத்துக்கு வந்துருக்கீங்க சார். நீங்கள் வந்து ஒரு இதில் ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கக்கூடிய ஆள் நீங்கள் இல்லையா? கண்டிப்பாக சார். அதனால் நீங்கள் எந்த யார் கூப்பிட்டாலும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் போகிறோம். அங்கே அவங்க விவசாயிகள் டெவலப் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய ஒரு கிரியேட்டிவிட்டியை கிரியேட் இது பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அது உண்மையிலுமே நான் அதை பார்த்து தான் நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். எல்லோரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். எல்லோரும் நீங்கள் நேராக எங்கள் இப்போ பண்ணைக்கு வாங்க, வந்து உங்களுக்கு என்ன வேணும் வாங்க, நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம்பாங்க. பட் நீங்கள் வந்து மெனக்கெட்டு எல்லா இடமும் போய் ஃபீல்டு விசிட் பண்ணி வளர முடியாத இடத்துல தென்னை மரத்தை கூட நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அறிவுரைகள்லாம் சொல்லி ஐயா வாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கனால வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். அதனால தான் நான் மெயினாக வந்து சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக, சாரை வர சொல்லணும், வர சொல்லி நம்ம ஃபீல்டை பார்க்கணும். விவேக், இதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது ஏறக்குறைய சாருடைய வாழ்நாளில் 58-60 வருஷம் ஓய்வு பெற்று, அது மெடிக்கல் பீடு, ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவர் டாக்டர் உயர்திரு மிஸ்டர் ரவிக்குமார் சார், அவருடைய நண்பர் உயர்திரு மிஸ்டர் ஆறுமுக சார், அவரும் ஒரு விவசாயி. அந்த விவசாயினுடைய சிரிப்பின் இறைவனை காரணம் என்பதற்காக நம்ம பசுமை பூமியின் சார்பாக சாரை நம்ம பணிவன்போடு வரவேற்று அவருடைய விவசாயம் மேம்படைவதற்காக அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள், கள ஆய்வு, விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்டில் நம்ம என்னை சாருடைய தோட்டத்தில் நிற்கிறோம். ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பண்ணை, மாடர்னைஸ்டு பண்ணை, ஒரு விவசாயம் எப்படி செய்தால் லாபத்தை அடையலாம், அந்த விவசாய மரங்களுக்கு பயிர்களுக்கு தேவையான உரங்களை குறைந்த செலவில் எப்படி அந்த பயிர்களுக்கு கொடுக்கிறது, அது தென்னை மரமாக இருந்தால் அந்த தென்னை மரத்தில் ஊடு பயிர், நம்ம என்னென்ன ஊடு பயிர்கள் வந்து சாகுபடி செய்கிறது, செலவு இல்லாமல் விவசாயத்தை நவீனப்படுத்தி அந்த விவசாயத்திலிருந்து லாபத்தை எப்படி நம்ம அடைவது, இதை மாதிரிப்பட்ட ஒரு வித்தியாசமான களப்பணியை ஃபீல்டு ஒர்க்கை நம்ம இந்த வீடியோவில் பதிவு செய்யும். டீம் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய உரிமையாளர் உயர்திரு மிஸ்டர் முத்துராஜ் சார் அவர்கள் இப்போது நம்மோடு இல்லாமலாக இருந்தாலும், அவர் இந்த தோட்டம் மட்டுமல்லாமல் உலகளவில் தொழில் செய்து அந்த தொழிலில் கிடைக்கின்ற வருமானத்தை விவசாயம் செய்து ஏழையின் சிரிப்பின் விவசாயியின் சிரிப்பில் இறைவனை காரணம் என்று செய்து கொண்டிருக்கின்ற நம்ம முத்துராஜ் சார் அவர்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி கொண்டு, இப்போ உங்களுடைய ஐடியா வந்து என்ன பயிர் வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த பூமியை தேர்வு செய்திருக்கீங்க? இல்லைங்க சார், அதான் ஒரு பாக்கு, தென்னை மரம், இல்லாட்டி வேற ஏதாவது மரப்பயிர், அந்த மாதிரி என்ன இதுக்கு? தென்னை மரம், மரப்பயிர், ஏதாவது ஒண்ணு. இதுல நீங்க பருத்தியும் போடணும், கரும்பும் போடணும், எல்லாமே போடணும். பார் சிஸ்டத்துல போடணும், பார கனமா பார் பார் புரியுதுன்ன பரப்பு போட்டு நீங்க பருத்தி வைக்கலாம், கரும்பு போடலாம், வாழை வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ஆனால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விவசாய ஃபார்ம்னு சொன்னால் அதில் நெல் விவசாயமும் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நெல், மில்லட்ஸ்னு சொல்கிறது, தினை, கம்பு, சோளம், இல்லை ஒரு மாடு வளர்க்குறீங்க, அப்போ மாட்டுக்கு தேவையான தீவன புல்கள். இதுதான் உசில மரம். உலகத்திலேயே ஒரு கிலோ குரோத் கார்மன் வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லுவான், ஜிப்ரிலிக் ஆசிட், ஆக்சின், இண்டோல் பிட்ரிக் ஆசிட், பென்சைல் கைனட்டின் எல்லாம் இருக்கிறது இந்த உசில இலையில. இந்த உசில இலைய நெல் விவசாயமா இருக்கட்டும், தென் விவசாயமா இருக்கட்டும், தயவு செய்து விவசாய பெருமக்களே, ஐயா வழியாக ஒரு எச்சரிக்கையா சொல்றேன், எங்கெல்லாம் இருக்கோ அதை வெட்டி குளிக்குள்ள போடுங்க. ஏன்னா ஒரு கிலோ வளர்ச்சி ஊக்கி வாங்கினா கிலோ லட்சம், ஒரு கிலோ வளர்ச்சி ஊக்கியுடைய ரேட்டு கிலோ லட்சம். ஆனா கடவுள் விவசாயிகளுக்கு உசில இலைய படைச்சிருக்காரு, இதுக்கு பேரு தான் உசில இலை. சீக்கிரம் மக்கம், கரிம பொருள், மண்புழுக்கள் அது குதிக்கும். இப்ப உங்க மண்புழு குதிச்சு பாருங்க, நிறைய குதிக்கும். கோழியும் சாப்பிடட்டும், குறத பறவை கோழிக்கும் கிடைக்கும், மீதி மண்ணுக்குள்ளே இருக்கும், உழுதுகிட்டே இருப்பாங்க, உயிரினம் பெருக்கும், நல்லா குறும்பைகள் உதிராம எல்லா சத்துக்களும் கிடைக்கன்னு சொன்னா அந்த உசில இலைய நிறைய வெட்டி போடும். இதுல வண்டு பிரச்சனைனா வரும், காண்டாமிருக வண்டு பிரச்சனை வரும், சிவப்பு கூண் வண்டு பிரச்சனை வரும். இதுக்கென்னா ஐயா ஒவ்வொரு மாதமும் ஒரு கண்ணுக்கு
ஒரு லிட்டர் தண்ணில என்ன மருந்துன்னு சொன்னா, ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml பிரீஸ், ஆர்கானிக், பியூர் ஆர்கானிக். நம்ம இப்ப பண்றது உணவே மருந்து, மருந்தே உழவு, உயிரின பெருக்கம், மண்புழுக்களுடைய பெருக்கம், மண்ணு பார்த்தா கருப்பா இருக்கு. 1 லிட்டர் தண்ணில பியூர் ஆர்கானிக், 1 ml பிரீஸ், 10 ml டெக் பெட்டி, 1 ml விஸ்டம், இத கலந்து குருத்து வழியா 1 டம்ளர் டம்ளர் வச்சு இது வழியா இப்படி ஊத்துனா இது இங்க வரைக்கும் வந்துடும். பச்சை கொடுத்து இது நீங்க பண்ணி 3வது மாதத்திலிருந்து பச்சை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மருந்து மட்டும் ஒவ்வொரு மாதமும் நீங்க 2 வருஷம் வரைக்கும் ஊத்தணும். பாலை வாரது வரைக்கும், பாலை வந்த பிறகு ஊத்தக்கூடாது, ஏன்னா தேனீக்கள் மருந்த சேர்க்கைக்கு வராது. இப்ப இந்த தென்னை இது ஏறக்குறையா 3 வருஷம் வளர்ச்சி இருக்கு. அடுத்து இந்த பாலை வந்து பொய் பாலை வருது, இதுதான் பெண்பூ, இதெல்லாம் ஆண்பூ. அப்ப நமக்கு ஆண்பூ நிறைய இருக்கு, பெண்பூ கம்மியா இருக்கு. அப்ப ஏன் உங்களுக்கு தென்னை மரம் காய்க்கன்னு சொன்னா பெண்பூக்கள் இல்ல, இந்த மரத்துக்கு போசாக்கு இல்ல, 250 காய்கள் காய்க்கணும். என்னென்ன வழிமுறைகள்னு சொன்னா, இந்த மண்ணை நல்ல கிளறுங்க, இப்படி கிளறி இப்படிதான், இதுக்கு மேல நீங்க மண்ணை அணைக்கவே கூடாது, காய்ச்சல். இதுக்கு பேருதான் உர கிடங்கு. செய்துக்கிட்டு இந்த வேப்ப இலையில இத வெட்டி இங்க போடுங்க. மக்கள எந்த பொருளா போட்டுட்டோம், தண்ணி இங்கதான் பாயணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 கிலோ உப்பு இந்த குளிக்குள்ள. 6வது மாதம் கற்பக ஆர்கானிக் கலை போறவும் 10 கிராம் பூம்பு போது சார், 1 கிலோ எண்ணெய் எடுக்காத வேப்ப முன்னாக்கு. அடுத்த 6 மாதம் உப்பு, ஏன்னா உப்பும் ஆர்கானிக் ஒரே டைம்ல கொடுக்க கூடாது. இதுக்கு மேல குப்பசாணி, ஆட்டு புழுக்க, கோழியினுடைய எச்சம், என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டுட்டு மேல் மண்ணை வறண்டு மூடிடுங்க, இவ்வளவுதான். ஆனா தென்னை மரம் வந்து சாகுற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். தண்டுக்கணம் ஒரே மோஸ்ட்லி சேமா தான் வரும். மட்டையினுடைய லெந்த் வந்து மேக்சிமம் இதே மாதிரி குறைய கூடாது. இது ஏன் இப்படி குறைஞ்சி அதை பாரு, அந்த டிப்பை நான் எரிஞ்சது மாதிரியே இருக்கு பாருங்க, தெரியுதா? அந்த பாரு, அதை நுண்ணி டிப்பு எரிஞ்சது மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த பரம் இந்த டிப்பை நான் எரியுது பாருங்க, இந்த பாரு, இது மஞ்சள் அடிச்சிருப்பாருங்க. இது என்ன காரணம் சொன்னா, கேரளா வாட நோயின் சொல்றது, போடுங்க. அந்த சல்பர் உப்பு போட்டதுன்னா கேரள வாட நோயும் வராது. அப்ப உப்பு அந்த குருத்திலே போடணுமா இல்ல கீழே? எல்லாமே மே கீழே தான். எந்தெந்த மட்டை கட்டை குருத்து அடிச்சிருக்கோ அதுக்கு 1-2 லிட்டர் தண்ணில 1/2 கிலோ சல்பர் உப்ப கலந்து மட்டை எடுக்கலாம். எந்தெந்த மரம் மோசமா இருக்கோ அதுக்கெல்லாம் ஊத்தினு சொன்னா அந்த குருத்து நல்லா வந்துடும். ஒரு எலுமிச்சைக்கு அதிக தண்ணி வேணும், நல்லா புரிஞ்சிருங்க. இந்த எலுமிச்சை கருகி இருக்கு, அந்த ஓர புல்லா கருகி இருப்பாரு, புல்லா கருகி இருக்கு. மாமரம், முந்திரி, இத மாதிரி சில ரகங்கள் வந்து இந்த கல்லு பூமி, இந்த செம்மண், இங்க வர வர உங்களுடைய மண்ணினுடைய தன்மையே மாறுது, கிராவல் சொல்றது. அப்ப இந்த இடத்துல நீங்க எலுமிச்சை வைக்கன்னு சொன்னா இதுல வண்டன் மண் கொட்டுங்க. வண்டன் மண் போட்டு வச்சுன்னு சொன்னா இந்த எலுமிச்சை வளரங்க, இல்லாட்டி இந்த எலுமிச்சைனா இந்த மண்ணுக்கெல்லாம் பெருசா எடுக்காது. எலுமிச்சைக்கு அதிக தண்ணி வேணும். இதுக்கு மருந்து குறைபாடோ எதுவுமே கிடையாது. இது குறைபாடு மண்ணினுடைய குறைபாடு, தண்ணினுடைய குறைபாடு. அப்ப நீங்க இது எலுமிச்சை போட்டாச்சு, இது இதை எடுக்க வேணாம், இதுல வண்டன் மண் கொட்டுங்க. அப்ப கரும்ப பண்ணு மாய்ஸ்டர் ரிட்டர்ன் பண்ணு, இவ்வளவுதான். சார், இப்ப இந்த பிளான்ட் எடுத்து நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, நம்ம என்ட்ரன்ஸ் எப்போ தண்ணி பாஞ்சிட்டே இருக்கல, இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல இடைவெளி இருக்கு, இத நீங்க இது எடுக்காதுங்க. இதுக்கு ஒண்ணுல கரம்ப மண்ணு கொட்டு, இதே தண்ணிய பார்த்தா கரம்ப மண்ணு 15 நாளைக்கு ஈரத்தை வாங்கி வச்சிடும். இதை போடு, இது இதை எடுக்க வேணாம், புரியுதுண்ணா சார்? இத மாதிரி வரக்கூடாது. இது வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இலைகள் இல்லைன்னு சொன்னா ஒளி சேர்க்க நடக்காது. இது வந்து இந்த ஆண்ட் என்னாகுன்னு சொன்னால் இது வந்து எல்லோ ஆண்ட்னு சொல்கிறது. இது என்னாகுன்னு சொன்னால் இது மரத்தை பாதிக்காது, ஆனால் மரத்தை இங்கே பாருங்கள் கூடு கட்டு. இதை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாமரமாக இருக்கட்டும், மற்ற செடிகளுடைய பொருளாதார இழப்பீடுகளை ஏற்படுத்த, அதுக்கு தான் கவாத்து பண்ணுறது, மருந்து அடிக்கிறது. அதுக்கு தான் நம்ம பசுமை பூமியில் பியூர் ஆர்கானிக் பிரீஸு, கெமிக்கலே கிடையாது. ஒரு டேங்குக்கு 1-5 ml 10 ml போட்டு அடிச்சிட்டீங்கன்னா அந்த வண்டுகள் வராது, பூக்கள் நிறைய பூக்கும், பிஞ்சுகள் உதிராது. இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக செய்யணும். ரெண்டாவது, தூருக்கு மண்ணெண்ணெய் இங்கே வேர் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அப்போ தூருக்கு மண்ணெண்ணெய் பிஞ்சுகள் உதிராப இருக்கிறதுக்கு பிரீஸு, கெமிக்கலே கிடையாது. அடிச்சிட்டீங்கன்னா பிஞ்சும் உதிராது, பூக்காத செடிகளும் பூக்க ஆரம்பிச்சிடும். நீங்க பாக்கு போடணும்னு ஆசைப்பட்டா தண்ணி, அதிக தண்ணி இருந்தாலும் வெளுக்கும், வறட்சியை தாங்கி வளராது. தென்னை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் அதை பாதுகாக்கலாம். இன்னாட்டு வாணி எடுத்து விட, வாணி மீன்ஸ் வந்து அவர் சொன்ன ட்ரெஞ்சு தான்.
நீங்க பாக்கு போடணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக மேட்டு பகுதிக்கு போக கூடாது. நீங்க சமவெளியில இதுல பாக்கு வைக்க கூடாது. பார் போட்டு பாருக்க மேலதான் பாக்கும் வாழையும். அவர் சொல்ற பிரச்சனை, நீங்க வேற பிசினஸ்ல இருக்கிறீங்க, அப்ப நீங்க ஒரே பயிரா தென்னைய போடுங்க. அப்ப தென்னைய போட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லாத 5 வருஷம் 7 வருஷத்துக்கு பிறகு பாக்க போட்டு போறோம். ஆனா இதுல நீங்க பாக்கு போடுறதா பார் போட்டு செடிக்கு செடி 9 அடி பயிருக்கு பயிர் 9 அடி நீங்க முடிவு பண்ணணும். ஐயா ஏன் மேட்டு பகுதியில நான் வேணான்னு சொல்றேன்னு சொன்னா மேட்டு பகுதி சீக்கிரம் காய்ச்சல் கொடுத்துரும். இங்க வந்து ஈரம் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மேட்டு பகுதியை தென்னைக்கோ இல்ல நம்ம மாஞ்செடிகளுக்கோ ஒதுக்கிட்டு போடுங்க. இதுதான் ஒரு மண்ணினுடைய, ரெண்டுமே கரிசன் மண் வகையா இருந்தாலும் இதுல வந்து பிணைப்பு அதிகம், இதுல உடையின் தன்மை அதிகம். அப்ப ஒரு செடிக்கு வளமான மண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மண்ணு. இப்ப நம்ம ஓட்டினோம்னா மிக்ஸ் ஆயிரும்ல, மிக்ஸ் ஆயிரும். அது நம்ம போட்டப்பட ஒழுகா சாம்பல் நிறைய கொடுக்கலாம், இலதலைகள் நிறைய போடலாம், குப்பை சாணி நிறைய போடும் போது இதை மாதிரி வரணும். இதுதான் விரிஜின் சாயில், உடையணும் உடையணும் மண் இப்படி. இதுதான் பெஸ்ட் சாயில், அருமை அருமை. இந்த சாயில் இருந்தா உங்களுக்கு தண்ணி இல்லாட்டு கூட செடி படாது. இந்த மண் என்ன ஆகும்னு சொன்னா செடி அதிக தண்ணி இருந்தா வேரோட்டத்தை தட பண்ணும். ஏன்னா இதுல வந்து கிளையினுடைய தன்மை அதிகமா இருக்கு, அதுல மண்ணினுடைய தன்மை மிஸ் ஆயிருக்கு. அப்ப மண்ணினுடைய அந்த பிணைப்பு திறனை குறைக்கணும். இதுல நம்ம குறைக்கணும், குறைக்கிறதுக்கு சாம்பல் குப்பை சாணி. இப்ப நம்ம ஓட்டினாவே மிக்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? வெறும் ஓட்டும் போது பண்ண முடியாது. நீங்க வந்து சாம்பல் குப்பை சாணி இலதல தனப்பு தக்க பூண்டு இல்லாட்டு நம்ம 20 வகையான பலதானிய பயிர்கள் இதெல்லாம் நீங்க நிறைய போட்டு மண்ணை வந்து உழுது உழுது பக்குவப்படுத்தணும். ஓகே சார். அதாவது சார் இந்த பாசி இந்த அளவுக்கு வளரக்கூடாது. பாசி இந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு சொன்னா இதுல அந்த ஆல்கே பாசிகள் வித்து அந்த சுண்ணாம்பு சில கெட்ட உயிரினங்கள் இதுல பெருகி அந்த தண்ணில இருக்கிற ஆக்சிஜனை வந்து குறைக்கும். அப்ப முடிஞ்ச அளவு பாசிகளை நீங்க தண்ணிக்குள்ள வளர விடக்கூடாது. அப்படி அந்த பாசிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க வருஷத்துக்கு 1 தடவை 1 கிலோ 2 கிலோ பிளீச்சிங் பவுடர் அப்படி இல்லாட்டு காப்பர் சல்பேட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தா அது வளர வளராது இல்லையா? ஆமா, இத மாதிரி நீங்க வளர விடக்கூடாது பாசி. இல்ல நம்ம தண்ணியை எடுக்கிறதே இல்லைங்க சார். ரொம்ப நாளா அடுத்து தண்ணில வந்து கார்டுனஸ்ன்னு சொல்றது. கார்டுனஸ்ன்னு சொன்னா தண்ணில இருக்கிற அந்த கால்சியம் மெக்னீசியத்தினுடைய அளவு தான் தண்ணினுடைய கார்டுனஸ்ன்னு சொல்றது. அதிக கார்டுனஸ் அதிகமா இருந்தா அது பயிருக்கு நல்லது இல்லை. ஆனா உங்க தண்ணியை பொறுத்த அளவு அந்த டெம்பரேச்சர் கூலிங் எல்லாமே நல்லா இருக்கு. தண்ணி வந்து ஒரு அற்புதமான தண்ணி, எல்லா வகையான விவசாயத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம். வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள், கனிம ஊட்டச்சத்துக்கள், வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும். இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம். இதில் எலுமை மச்சை, மீன் உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடல் பாசி, ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், பயோ பொட்டாஷ், கோடியேறு, அக்ரி லைம், ஆமணக்கு புண்ணாக்கு, இயற்கை முறையில் பேரூட்டச்சத்துக்கள், இரண்டாம் நிலை சத்துக்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், அஸ்கார்பிக் ஆசிட், அமினோ அமிலம், தாதுப்புகள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது 1 ஏக்கருக்கு 50 to 100 கிலோ வரை பயன்படுத்தலாம். தென்னைக்கு 1 வருடத்திற்கு 5 கிலோவாக 4 தடவை பிரித்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறுவீர்.